கவுண்டமணி சாயலில் சந்தானம், வடிவேலு சாயலில் சூரி. காமெடியன்களை டென்ஷன் செய்யும் கோடம்பாக்கம். சந்தானம் காம்படனியா வளர்ந்து வந்தபோது அவரோட நடிப்பில் கவுண்டமணியோட சாயல் இருக்கிறதா சொன்னாங்க. அவரை போலவே நக்கல் நையாண்டின்னு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவருக்கு தனித்துவம் இல்லை, அதனால சீக்கிரமே காணாமல் போயிடுவாருன்னெலாம் ஊதி தள்ளுனாங்க. ஆனால் சந்தானம் அதுக்கப்புறம்தான் வேகமாக வளர்ந்து இப்போ தொட முடியாத உயரத்தில் நிற்கிறாரு. அவரை வச்சு தான் சில ஹீரோக்களோட படங்களே போனி ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் இன்னொரு காமெடியனான பரோட்டா சூரியையும் அவரோட நடிப்பில் வடிவேலுவோட சாயல் இருக்கிறதா கோடம்பாக்கத்தில் சிலர் தப்பட்டம் அடிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த செய்தி சூரியோட காதுகளுக்கு போன போது அவர் எந்த டென்ஷனையும் காட்டலை. மாறா, நான் ஒன்றும் பிறவி கலைஞன் இல்லை, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், சினிமாவை பார்த்து தான் நடிப்பை கற்றுக்கிட்டேன். நாகேஷ், சுர்லிராஜன், கவுண்டமணி, வடிவேலு என எல்லோருடைய நடிப்பையும் ரசிச்சிருக்கேன். அதனால் என்னோட நடிப்பில் அவங்களோட சாயல் என்னையும் அறியாமல் வெளிப்படலாம். அது ஒன்றும் அத்தனை தவறான விஷயம் இல்லையே. முன்னோடிகள் தானே நமக்கு நடிப்பை கற்று தந்தவங்க. அந்த வகையில் வடிவேலோட நடிப்பை போல ஏன் நடிப்பும் இருக்குதுன்னு சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயந்தான். அதே சமயம் யாரையும் இமிட்டேட் பண்ணணும்னு நான் நினச்சதில்லை. எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தணும்னு தான் நடிக்கிறேன். அதனால் இப்போது அப்படி சொன்னாலும் போக போக அது மாறி இது சூரி ஸ்டைல்ற நிலைமை உருவாகும்னு சொல்கிறாரு சூரி.